குட் மார்னிங் கேர்ள்ஸ். ஸோ அதுலேயே நெக்ஸ்ட் செம், அதே செக்ஷனில் நெக்ஸ்ட் செம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஃபைண்ட் த கண்டிஷன் நம்பர் ஆஃப் த சிஸ்டம் கேட்டிருக்காங்க. கண்டிஷன் நம்பர் கப் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2.1, 1.8, 6.2, 5.3 குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டிஷன் நம்பர்னு கேட்டிருந்தா இது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸ்பெக்ட்ரல் நாம் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்பெக்ட்ரல் நாம் மெத்தட்னா ஏ ஸ்டார் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு எழுதிருக்கீங்க, ரோவை காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு காலமாக ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கீங்க, அதோட கிவன் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ரோ வைஸ் அண்ட் தென் காலமைஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட்டிங் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கல்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டிங் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கிவன் ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐகன் வேல்யூ கன்வை ஏ மைனஸ் லாம்டா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது, லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 74.18 லாம்டா ப்ளஸ் 0.0009 விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா லாம்டாக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் லாம்டா ஸ்கொயரில் இருக்க அப்போ ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இப்போ கப் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் லாம்டா 1/λ2 அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2472.73 அப்படின்னு கிடைக்குது. உங்களுக்கு இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையராக இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, இந்த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் ஹைலி இல் கண்டிஷன்ட் அண்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் ரவுண்ட் ஆஃப் எரர். இந்த எரர் அனாலிசிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். த கப் ஆஃப் ஏ வந்து கிரேட்டராக இருக்கும்போது ரவுண்ட் ஆஃப் எரர் வந்து நம்மளால் இதில் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதோட ரிசல்ட்டாக நம்ம அதில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த கப் ஆஃப் ஏ வந்து எவ்வளோ அளவு ஹையஸ்ட்டாக இருக்கோ, இப்போ ரவுண்ட் ஆஃப் எரர் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டிங் ஆன்சர் வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்காது. அதுதான் இதோட மீனிங். ஓகே, தேங்க்யூ.